जय जय शंकर हर हर शंकर, जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर। காஞ்சி மகாபிரிவாளோட திருத்தொண்டர்கள்ல மணக்கால் பிரம்மஸ்ரீ நாராயண சாஸ்திரிகள், மணக்கால் நாராயணன், மணக்கால் நாராயணன் அப்படின்னு சொல்லுவா. பெரியவாள்கிட்ட ரொம்ப அத்தியந்தமா கைங்கரியம் பண்ணின கைங்கரியபரர்கள்ல முக்கியமானவர் மணக்கால் நாராயணன். இவா திருச்சி ஜில்லால மணக்கால்ல பிறந்தார். இந்த மணக்கால்லயே மகாலிங்க கணபாட்டிகள் அப்படின்னு இருந்தார். அவர்கிட்ட வேதாத்தியானம் பண்ணிவிட்டு அந்த ஏரியாவில் இவர் உபாத்தியாயெல்லாம் வச்சுருந்து வைத்திய காரியங்கள்லாம் எல்லாருக்கும் பண்ணி வச்சுருந்தார். 1963 பெரியவா திருச்சியில் இருந்தா முகாமிட்டு இருக்கிறதே பெரியவாளை வந்து அப்போ தரிசனம் பண்ண ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் பெரியவாளை அடிக்கடி தரிசனம் பண்ணுறது முடிஞ்ச போதெல்லாம் அப்படின்னு தரிசனம் பண்ணியிருந்தவர் பெரியவாளுடைய மடத்தோடையும் ஒரு நெருங்கின அன்னியொன்று தொடர்பு ஏற்பட்டது. அப்படி தொடர்பு ஏற்பட அதுக்கப்புறம் என்ன பண்ணார், மடத்திலேயே இருந்து பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ண ஆரம்பித்தார். அதில் முக்கியமாக தினம் பூஜைக்கு சந்தனம் அரைக்கிறது. காஞ்சி மடத்தில் பார்த்தீங்கன்னா சந்தனம் அரைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய காரியம். அரைச்ச சந்தனம்னா கையால் அரைச்ச சந்தனம் தான் அபிஷேகத்துக்காக இருக்கட்டும், அலங்காரத்துக்காக இருக்கட்டும், சாத்திரத்துக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இன்னி வரைக்கும் அப்படி தான் யூஸ் பண்ணுறோம். இன்றைக்கும் போய் பார்த்தீங்கன்னா பெரிய இத்தனாம் பெரிய சந்தனக்கல்ல இத்தனாம் பெரிய கட்டையை வச்சுன்னு அம்மி கழுவி மாதிரி இருக்கும், அதை வச்சுன்னு ரெண்டு பேரை அரைக்கணும், இத்தனை அரைக்கணும். அதாவது ரெண்டு மூணு கால பூஜைக்கும் இத்தனை சந்தனம், அபிஷேகத்துக்கு இனிமேல் சந்திரமௌலீஸ்வருக்கு மேலே சாத்துறதுக்கு, அம்பாளுக்கு இந்த திருப்புர சுந்தரி மேரு மேலே பார்த்தீங்கன்னா இத்தனை பெருசுக்கு உருண்டையாக பந்து மாதிரி சாத்தி அதில் குங்குமம்லாம் விட்டுருப்பா, இத்தனையும் கையால் அரைக்கணும், தினம் அரைக்கணும். அப்படி அரைக்கிற இந்த சந்தன கைங்கரியம் அரைக்கிறத இந்த மணக்கால் நாராயணன் பண்ணியிருந்தார். அதே மாதிரி பூஜைக்கு என்னென்ன கைங்கரியம் பண்ணுமோ பூஜையில் பண்ணுறது, ஏன்னா ரொம்ப மடி ஆச்சாரமாக இருக்கிறதுனால அந்த பூஜை கட்டிலேருந்து கைங்கரியம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய காரியம். அந்த பூஜை கைங்கரியத்தையும் இந்த மணக்கால் நாராயணன் பண்ணுறார். இதை தவிர வியாச பூஜை, வருஷா வருஷம் குரு பூர்ணிமாவில் வியாச பூஜை நடக்கிறது. அந்த வியாச பூஜை நித்தியம் சந்திரமௌலீஸ்வர பூஜை ரெண்டு கால பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெரியவா வந்து வியாச பூஜை பண்ணி இதெல்லாம் முடியறதுக்குள்ள சாயந்தரமே ஆயிடும். அப்படி ஒரு கடுமையான ஒரு கைங்கரியமாக இருக்கும் அந்த வியாச பூஜை. அதேமாதிரி நவராத்திரி, நவராத்திரியில 9 கடுமையான உபவாசத்தோட பெரியவா இருந்து நவாவரண பூஜை முதலானதெல்லாம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பார்த்த வாழ்க்கைலாம் தெரியும். அப்படி நவராத்திரியில அதே மாதிரி ஆருத்ரா தரிசனம், சிவராத்திரி, சிவராத்திரியில விடிய விடிய 4 பூஜை நடக்கும். இதை தவிர கலவை பெரிவா, 66 பெரிவா, 67 பெரிவா, பெரிவாளோட குரு பரமகுரு, இந்த கலவை பெரிவா ஆராதனை, இந்த ஆராதனைக்கு இதுக்கெல்லாம் வந்து கைங்கரியம் பண்ணார். இது இத்தனைக்கும் வந்து கைங்கரியம் பண்ணியிருந்தார் இந்த மணக்கால் நாராயணன். நீங்க பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் விழுப்புரத்துல வருஷா வருஷம் பெரியவா அவதார கிரகத்துல சங்கர ஜெயந்தி உற்சவம் நடக்கும், பெரியவா ஜெயந்தி உற்சவம் நடக்கும், அதுலேயும் இவர் முழு கைங்கரியம் பண்ணியிருந்தார். இப்படி விசேஷ நாட்கள்லாமும் வந்து வந்து கைங்கரியம் பண்ணுறது, அதை தவிர பூஜை கைங்கரியம் பண்ணுறது, இது மாதிரி இல்லாமல் பண்ணிண்ட பெரிய கைங்கரியப்பரர். ஆள் பார்த்தீங்கன்னா தொந்தியும் தொப்பையுமா பீமசேனன் மாதிரி ரொம்ப வாட்ட சாட்டமாக இருப்பார். ஒரு சங்கர ஜெயந்திக்கு இவர் கைங்கரியம் பண்ணிக்கிற பெரியவா பூஜையெல்லாம் முடிஞ்சது. பகவத் பாதாள் சங்கர ஜெயந்தி விசேஷ பூஜை நடந்து சங்கர விஜயத்திலேருந்து ஆச்சாரியாளோட அவதார கிட்டம் வாசிச்சு எல்லாருக்கும் வரதானம் பண்ணுறது வழக்கம். வரதானம் பண்ணணும் அப்படின்னா
பெரிய வித்வான்கள்லாம் வந்திருக்கா. பெரியவா என்ன பண்ணினா, அப்பதான் மடத்துக்கு நெல் எல்லாம் அறுவடாயி மடத்துக்கு நிலத்திலேருந்து கருப்பூர் நிலத்திலேருந்து மூட்டை மூட்டையா நெல் எல்லாம் வந்து அடுக்கியிருக்கு. இது ஞாபகம் வந்தது. பெரியவா என்ன பண்ணினா, எல்லாருக்கும் வைதிகாலுக்கு எல்லாம் வரதானம் பண்ணணும். வந்திருக்கிறவாளோ எல்லாம் பெரிய வித்வான்களா இருக்கா, அதனால வரதானம் அப்படின்னா பொதுவா எல்லாரும் என்ன பண்ணுவா, ஏதோ ஒரு கிண்ணத்துல ஒரு டம்ளர்ல எடுத்து அந்த மேல் வஸ்திரத்துல போடுவா. பெரியவா என்னம்னா பகவத்பாத அளவுதானம் பண்ணியிருக்கா, அதனால வரதானம் வாங்கிக்கிறவள பெரிய வித்வான்களா இருக்கா, எல்லாருக்கும் ஒரு ஒரு மூட்டை நெல் வரதானம் பண்ணணும். இது மாதிரிலாம் விசேஷமா பெரியவாளுக்கு தான் தோணும். வரதானம்னு சும்மா ஒரு கிண்ணம் கிண்ணம்லாம் கொடுக்கக்கூடாது, ஒரு மூட்டை நெல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எய்தாப்புல நிற்கிற மணக்கால் நாராயண பார்த்து, நாராயணா நீ போய் நம்ம நெல்லல் மூட்டையெல்லாம் அடிக்கிறக்கு எடுத்துன்னு வரியா அப்படின்னு. உடனே இவர் என்ன பண்ணாரா, கிடுகிடுன்னு போய் இந்த கையில ஒரு மூட்டை நெல், இந்த கையில ஒரு மூட்டை நெல் அப்படியே தூக்கிட்டு வந்துருக்க, ரெண்டு ரெண்டு மூட்டையா நெல், இந்த கையில ஒரு மூட்டை, அந்த கையில ஒரு நெல் மூட்டை. இது எதுக்கு சொல்ல வேணும்னா, அப்படி ஒரு வாட்ட சட்டமா அப்படி ஒரு தெம்போட கைங்கரியம் பண்றவர். பெரியவா பார்த்துட்டு சிரிக்கிறார், நெல் எடுத்துனுவானா மூட்டையை எடுத்துனுவான்னா நாமளா இருந்தா இன்னொரு ஆளை கூப்பிட்டு தலையில வச்சுன்னு எப்படி இல்லாம சிரமப்படும். இருபட்டுக்கு அநாயாசமா அப்படியே தடாது இந்த கையில ஒரு நெல் மூட்டையை தூக்கினா அந்த கையில ஒரு நெல் மூட்டையை தூக்கினர். அது உடம்பு சரீர தெம்பு அது ஒரு பக்கம் இருந்தா கூட அந்த மனோவேகம், பெரியவா ஒண்ணு சொல்லிட்டான்னா உடனே அப்படி கைங்கரியம் பண்ணிடும் அப்படின்னு அந்த உற்சாகம். அப்படி ஒரு கையிலையும் மூட்டை நெல் தூக்கின்னு வந்து எல்லாருக்கும் சங்கர ஜெயந்திக்கு வைதிகாலுக்கெல்லாம் வேத வித்துக்களுக்கெல்லாம் வரதானம் பண்ணினர் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி ஆராதனை, குரு பரமகுரு ஆராதனை நடக்கிறதுல கலவையில் நடக்கும். கலவையில் தான் அது அந்த குரு பரமகுரு அதிஷ்டானம் இருக்குது, அங்கே நடக்கும். அதில் ஒரு சம்பிரதாயம் என்னென்னா, பெரியவா பாடசாலை பசங்கள் பிரம்மச்சாரி பசங்களை வச்சு அங்கே ஆராதனை பண்ணுறது அப்படின்னு ஒரு சம்பிரதாயத்தில் பண்ணிட்டு இருக்கா. இவர் தான் போய் அங்கே சமையல்லாம் பண்ணி அந்த குழந்தைகளுக்கு ஆராதனை சமையல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணுவார். வந்தா பெரியவா எல்லாத்தையும் கேட்பா, என்னென்னலாம் சமையல் பண்ணின ஆராதனைக்கு, அந்த குழந்தைகள்லாம் சின்ன குழந்தைகளாச்சே அதுகளுக்கெல்லாம் சாப்பிட தெரிஞ்சுதான், ஏன்னா இத்தனை ஐட்டத்தை இலையில பரமாறினா சாப்பிட்றதும் ஒரு கலையோ இல்லையோ, சமைக்கிறது ஒரு பெரிய கலைன்னா அதை சாப்பிட்றதுங்கிறது அதை விட பெரிய கலை. இந்த காலத்தில் குழந்தைகளுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியல, சமைக்கவும் தெரியாது, சாப்பிட அதுக்கு மேலே தெரியல, அப்படி இருக்கக்கூடாதே, அதுவும் நன்னா தெரியணும் இல்லையோ. பெரியவா கேட்டால் குழந்தைகள்லாம் நன்னா சாப்பிட்டுதான். உன்னை இவர் மணக்கால் நான் சொன்னார், என்னது எல்லாத்தையும் இவங்களுக்கு ஒன்றும் சாப்பிட தெரியல, எல்லாத்தையும் இலையில வச்சுன்னு கொதறின்னு இருக்கு அப்படின்னு. உடனே பிரிவு சொன்னா, அம்மன்டா அது குழந்தைகள், அதுகளுக்கு சாப்பிட தெரியாது, நீ தான் உட்காந்துட்டு சொல்லி தரணும் எப்படி சாப்பிடணும், எதை முதல்ல சாப்பிடணும் எதை பின்னால் சாப்பிடணும்னா சொல்லித்தரணும். இந்த குழந்தைகள்லாம் என்ன பண்ணும், எதோ முதல்ல இலையில இருக்கிற ஸ்வீட் எல்லாம் பார்த்தோன்னா உடனே பட்சணத்தை தின்னுடும், தின்னு கொடுத்துனா வயிற்று அடைச்சிடும், அதுக்கப்புறம் சாப்பாடு இறங்காது. அதனால நீ என்ன பண்ணும், இதை முதல்ல சாப்பிடு, அதை அப்புறம் சாப்பிடு, இப்படி சாப்பிடுன்னு அழகாக சொல்லி கொடுக்கணும், சொல்லி கொடுத்து நீ எல்லாம் பண்ணினீன்னா அதுகளுக்கு அப்புறம் அது ஒரு பழக்கமாகும் அப்படின்னு சொல்லி. ஒரே ஸ்வீட்டாக இருந்ததுன்னா குழந்தைகளுக்கு திகட்டி போயிடும், அதனால ஒரு கொத்தமல்லியே ஒரு மிளகாயை வச்சு ஒரு தொகையல் மாதிரி அடைச்சி இதை கொஞ்சம் நாக்கில் தடவிக்கணும்னு சொன்னோம் அப்படின்லாம். இதெல்லாம் சொல்கிறத பெரியவா கேட்டாலே நமக்கு நாக்கில் தண்ணி ஊறும். பெரியவாள்கிட்ட ஏதோ பெரிய வேத வேதாந்தம் பெரிய தெய்வத்தின் குரல் தான் கேட்குறதுன்னு இல்லை, இது மாதிரி ஒரு சாதாரண விஷயங்கள்லாம் கூட அன்றன்னைக்கு வாழ்க்கையில் நடக்கிற நடைமுறையை கூட எவ்வளவு அழகாக சவரணியாக சொல்லித்தருவா அப்படின்னு. அதனால இந்த மணக்கால் நான் என்று சொல்கிறேன், அதனால நீ இனிமேல் அடுத்த இடத்துலேருந்து என்ன பண்ண, இந்த குழந்தைகள்லாம் உட்காந்துன்னொன்னு ஏதோ சமைச்சோம் பரமாறணும்னு இருக்கக்கூடாது, அவள் எப்படி சாப்பிட்றா அது பார்த்து பார்த்து போடுறதுங்கிறது ஒரு விஷயம், ஏன்னா நம்ம இவ்வளோ சிரமப்பட்டு சமைக்கிறதே என்னென்ன சாப்பிடணுங்கிறதுக்கு தானே, அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு. இதெல்லாம் நாராயணன் சொல்லுவார். அதாவது பெரியவாளோட அந்த கரிசனம் தெரியுது, ஏதோ ஒருத்தரை சாப்பிட சொல்கிறோம், ஏதோ சமைச்சோம் பண்ணினோம் போட்டோம், அவள் பிடிச்ச சாப்பிட்டா பிடிக்கல விட்டு அப்படின்னு தானே நம்ம நான் எல்லாருமே இருப்போம். ஆனால் பெரியவா அப்படி இருக்க மாட்டான், நன்னா பண்ணணும், பண்ணுறத நன்னா சாப்பிடணும், அதை நம்ம பார்த்து ஆனந்தப்படணும். இவர் என்னமோ ஒருபடி அவளையும் இவளையும் இந்துன்னுட்டு பொரிய இந்துன்னுட்டு தான் காலத்தை கழிச்சிருந்தாள், ஆனால் அடுத்தவாளுக்கு சாதம் போட சொல்றதுல அவள் சாப்பிட்றத பார்க்கறதுல எவ்வளவு சந்தோஷம். திருச்சியில் இவள் இருக்கிறதே கேம்பில் இருக்கிறதே பெரிய அன்னதானம்லாம் நடந்துட்டு இருக்கு, எல்லாரும் அந்த ஊர்க்காரெல்லாம் கமிட்டிக்காரெல்லாம் சொல்லி ஆயிரக்கணக்கில் வந்து சாப்பிட்றா, அன்னதானம்லாம் நடந்திருந்து தான். ஆனால் இது நாளாக நாளாக சமாளிக்க முடியல, கூட்டம் ஜாஸ்தியாகிறது, முதல்ல கட்டுப்படி ஆகலை, சாமான்கள்லாம் வாங்கியும் கட்டுப்படி ஆகலை, அதோட இல்லை பரமாறுதும் அது வாலண்டியர்ஸு கை சர்வீஸ் பண்ணுறதுக்கும் ஆள் போகிறல்ல, அதனால் அந்த கமிட்டிக்காரெல்லாம் வந்து பெரியவாள்கிட்ட சொல்கிறான், கார்த்தால 11 மணி 12 மணிக்கு ஆரம்பிச்சுன்னா சாயந்தரம் 4 மணி வரைக்கும் பந்தி நடந்துகிட்டே இருக்குது, அதனால்
இது என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால இந்த அன்னதானத்தை சுஷ்கமா பண்ணிக்கலாம்னு தோன்றது, கமிட்டியில தீர்மானம் பண்றோம். அதனால இனிமே வரவாளுக்கு ஏதாவது பொட்டலமா கட்டி கையில ஒரு கலந்து சாமான் கொடுத்து கொடுத்துட்டா தேவையில்லைன்னு தோன்றது. பெரியவா எப்படி சொல்றாலோ பண்ணான. அதுக்கு பெரியவா சொல்றா, இவரு உன்னால வசூல் பண்ண முடியலன்னா சொல்லு, நான் எங்கேயிருந்தானோ வாங்கித்தரேன், யார்ட்டையானு கேட்டு வாங்கித்தரேன். உனக்கு சர்வீஸ்க்கு ஆள் இல்லைன்னா சொல்லு, நான் யாரையானு வந்து சர்வீஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஆனா அதுக்காக அந்த உட்காத்தி வச்சு இலையை போட்டு சாப்பாடு போடுற அந்த அன்னதானத்தை வேண்டான்னு சொல்லிடாதுல. நிறையா பேர் வந்து சாப்பிட்றா, காத்தால 11 மணி 12 மணிக்கு ஆரம்பிச்சு 4 மணி வரைக்கும் வந்து சாப்பிட்றா அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இத்தனை பேர் பசியாடுறான்னா ரொம்ப சந்தோஷம், பரம புண்ணியம். எல்லாத்துக்கும் மேலே அத்தனை பேர் பந்தியில் உட்காந்து சாப்பிட்றத பார்த்தாலே புண்ணியம்ப்பா அப்படின்னு. வயிறார ஒருத்தர் சாப்பிட்றான்னா அது பேர் 4 பேர் சாப்பிட்றத பார்த்தாலே புண்ணியம் அப்படிங்கிற அந்த அன்னதானத்துக்கு அவ்வளவு சிறப்பு, அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருந்தா. எதுக்கு சொல்ல வந்தேன், இந்த நாராயணன் சொல்லுவார், பெரியவா அந்த ஆராதனையில அவளுக்கு போடுறோம் அப்படின்னா அதை போடுறத பத்தி மட்டும் இல்லை, அவ எப்படி அதை சாப்பிடணும், ருசிச்சு சாப்பிடணும், சந்தோஷமா திருப்தியா சாப்பிடணுங்கிறதுல கூட கரிசனமா இருந்தா அதை கூட கவனிச்சிருந்தா அப்படின்னு. இது ஆராதனைக்கு எதுக்காக இதை விசேஷமா சொல்றேன்னா, ஆராதனைக்கு பெரியவா தன்னோட குரு பரமகுருவுக்கு எப்படி இதெல்லாம் பண்ணாலோ இதை கேட்டுட்டு நாமளும் நம்ம வீட்டுல நம்ம பிதற்கெடுக்கலாம், நம்ம அப்பா அம்மாக்கெல்லாம் சாதம் பண்ணுறதே, ஏதோ யாரோ வந்தால் சாப்பிட்டா போனால் நமக்கு கடமைக்கு பண்ணுறோம்னு பண்ணப்படாது. ஆசை ஆசையாக நேரையே நம்ம அப்பா வந்தாப்புல, நம்ம அம்மா வந்தாப்புல, நம்ம தாத்தா வந்தாப்புல, பாட்டி வந்தாப்புல நினச்சிண்டு அந்த உபச்சாரம் பண்ணணும். அந்த பாவம் தான் முக்கியம். அப்படி உபச்சாரம் பண்ணி அவளை இதேஷ்டமாக போட்டு அவள் திருப்தியாக போகணும். நம்ம வீட்டில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தினம் சாப்பிட்டுட்டாள்னா அதுக்கப்புறம் 10 நாளைக்கு அவளுக்கு பசியே இருக்கக்கூடாது, சாப்பிடணுங்கிற ஆசையே எழும்பக்கூடாது. அப்படி அந்த அளவுக்கு நாம் திருப்தியாக பண்ணணும், அதுதான் இங்கே முக்கியம். இப்படி தன்னோட குரு பரமகுரு ஆராதனையில் எப்படி சமையல் பண்ணணும், அதை எப்படி சாப்பிட்றதுக்கெல்லாம் சொல்லித்தரணும் அப்படிங்கிறது இந்த நாராயண்ட்ட. அதே மாதிரி இந்த நாராயணனை ஒரு தரம் கர்நாடகாவில் ஏதோ ஒரு விஷயமா நீ போய் யாரையோ பார்த்து ஏதோ பண்ணணும்னு உத்தரவு பண்ணுற, இவர் சரி போயிட்டுறேன் அப்படின்னார். உடனே பிரிவாசனா, நீ இப்போ நான் இப்போ சொன்னோன்னு நீ கிளம்பி போகிறேங்கிற, இப்போவும் அங்கே குழுவுரா இருக்கும், நீ குழுவுருக்கு என்ன பண்ண போகிற, அதுக்கு எதான கையில் ஜாக்கிரதை பண்ணிட்டு போக வேண்டாமா அப்படின்னு. இவர் சொன்னார், எனக்கு என்ன பண்ணுறது, பெரியவா எப்படி சொல்கிறாலோ பண்ணேன், என்கிட்ட ஏதோ இருக்குது அங்கோஸ்தரம் தான் இருக்குது, வேஷ்டி இருக்குது எடுத்து போகிறேன்னு. அது வேஷ்டி அங்கோஸ்தரம்லாம் போகாது, நீ என்ன பண்ணு, உக்ரானத்தில் போய் 2 கோணி சாக்கு வாங்கிக்கோ, பழைய சாக்கு வாங்கிக்கோ, அதை வாங்கிட்டு நீ என்ன பண்ணு, அந்த சாக்குக்குள்ளே காலை விட்டுண்டுடும், விட்டுண்டின்னா அது முழங்கால் வரைக்கும் அது மூடிண்டுடும், அந்த கால் மூடி இருந்ததுனாலே குளிர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இன்னொரு சாக்கை கீழே போட்டுக்கோ, அது முதுகுக்கெல்லாம் அந்த சாக்கு போட்டுக்கோ, இந்த கோணியை கால் வரைக்கும் போட்டுக்கோ, மேலே அங்கவஸ்திரத்தை போத்திக்கோ, இப்படி எல்லாம் பண்ணிட்டு ஏதோ குளிருக்கு பண்ணிக்கோன்னு இவருக்கு சொல்லி கொடுத்துட்டுருக்கா. அவர் சரி நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. உடனே பிரிவா சொல்றா, இருக்குது சாக்குக்கு எல்லாம் சொல்கிறேன், இன்னும் நீ சாக்கை காலில் விட்டுனா அடியில் ஒரு சாக்கு போட்டினாலும் மேலே அங்கோஸ்தரம் போத்தின்னா போருமோ போகாதோ தெரியாது, குளிருக்கு ஒரு நல்லதாக ஒரு கம்பளி சால்வை இருந்ததுன்னா அதையும் எடுத்து போத்தினீன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னா. சால்வை இருக்கும் உங்ககிட்ட என்ன, இல்லை என்கிட்ட சால்வை இல்லை அப்படின்னா, அடாடா இப்போ நம்மள்கிட்ட ஏதானு ஒரு சால்வை இருந்தாலும் கொடுத்து அனுப்புறான்னா, இப்போ எங்கேயா சால்வை இருக்கோ நல்ல கம்பளி சால்வை அப்படின்னா உள்ளன் சால்வை காணும் இல்லை. உடனே விரிவாக சொல்லிகிட்டே இருக்கா, உனக்கு ஒரு சால்வை கொடுத்தா தேவையில்லை, சால்வை கொடுத்தா தேவையில்லைன்னு. அவர் என்ன பண்ணினார், பெரியவா கவலைப்பட வேண்டாம், நான் ஏதாவது பார்த்துக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறது யாரோ தரிசனத்துக்கு வரா. அவன் என்ன பண்ணினா, பெரியவாளுக்கு பழம்லாம் கொண்டுருத்தி அதில் 2 சால்வை புது உள்ளன் சால்வை கொண்டு வச்சிருக்கா. கொண்டு வச்சோன்னு பார்த்தா, பார்த்துட்டு பெரியவா சொல்றா, என்னடா அது சால்வை வேணும் வேணும்னு பாரேன், திடீர்னு சால்வை வந்துடுத்து அப்படின்ட்டு அந்த தட்டோட இந்த நாராயணனை கூப்பிட்டு, உனக்கு சால்வை வரத்துக்கு ஒரு மந்திரம் தெரியுமோ அப்படின்னா, என்ன மந்திரம் உடனே, காயேன வாச்சா மனசேந்திரியவா வித்யாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவா கரோமி யஜத் சகலம் பரஸ்மை நாராயணா ஏதி சமர்ப்பயாமி அப்படின்னு இந்த தட்டோட சால்வை தட்டை இந்த நாராயண்ட்ட தள்ளுறா. தள்ளி இந்த சால்வை வேணும்னொன்னு வந்துடுத்து, மந்திரம் சொன்னோன்னு வந்துடுத்து, இந்த சால்வை எடுத்து போத்திக்கிறதுக்கு வச்சுக்கோ அப்படின்னு. இதை நாராயணன் சொல்லி ஆச்சரியப்படுவார், பெரியவா சால்வை வேணும்னு கேட்டால் சால்வை வந்துடுறது. அதுக்கு நம்மள்ட்ட வேடிக்கை வேற பண்ணுறா, சால்வை வரத்துக்கு நம்ம மந்திரம் சொல்லாமல் அப்படின்னா என்னவோ பெரிய மந்திரமாக்கணும்னு நினச்சின்னா காயேன வாச்சா அப்படிங்கிற
கடைசியில நாராயண ஏத்தி சமர்ப்பி, அதாவது நாராயணன் எனக்கு கொடுக்கறதுக்காக என்ன ஆச்சுன்னா நாராயண ஏத்தி சமர்ப்பியாமின்னு சொல்ல வந்துருக்கு அப்படின்னு. அதே மாதிரி ஒரு சமயம் இவர் அப்பப்போ வீட்டுக்கு போயிட்டு வருவர், மணக்காலுக்கு போய் ஃபேமிலி இருக்கு, குடும்பம் இருக்கு, அம்மா இருக்கா, மனைவி இருக்கா, குழந்தைகள்லாம் இருக்கே, போய் பார்த்துட்டு வந்து அங்கே கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு வருவர். அப்படி ஒரு தரம் ஊருக்கு போப்புற, போகிறதே பெரியவாள்கிட்ட உத்தரவு வேண்டிய பெரியவா, அப்படியா ஊருக்கு போய்ட்டுறியா, போயிட்டு இருந்துட்டு வா அப்படின்ட்டு. அம்மா சொன்னோம் நினச்சினே, இந்த நவராத்திரிக்கு கன்னியா பூஜைக்கு உன் பொண்ணை அழிச்சின வரையோ அழிச்சின உறவையோ அப்படின்னு. அவர் சிரிச்சர், என்னடா அப்படின்னு, இல்லை எனக்கு பொன் குழந்தையே கிடையாது என்ன, எல்லாம் புள்ள குழந்தைகள் தான் அப்படின்னு. உடனே பெரியவா, நவராத்திரிக்கு பொண்ணை வச்சுன்னு வா அப்படின்னா, சரி போயிட்டு வானா, உள்ளே போயிட்டா. இவர் ஊருக்கு வந்துட்டு வந்து இவ தாயார்கிட்ட சொல்ற, பெரியவா இது மாதிரி கேட்குறா, பெரியவாளுக்கு தெரியும், நானும் சொன்னேன் எனக்கு புள்ள குழந்தைகள் தான் இருக்கு, எனக்கு பொன் குழந்தை இல்லை, அதுவும் கன்னியா பூஜைக்கு அழிச்சுன்னு பொன் குழந்தை இல்லைன்னு சொன்னால் பெரியவா திருப்பி திருப்பி நவராத்திரிக்கு கன்னியா பூஜைக்கு பொண்ணை அழிச்சுன்னு வரப்போறியா பொண்ணை அழிச்சுன்னு வரப்போறேன்னு கேட்டா. அப்படின்னு சொன்னால் அவள் தாயார் சொல்றா, பெரியவா தெரியாத சொல்லலடா, நீ போன தரம் வந்துட்டு போனதுலேருந்து ஆண்டையே குளிக்காத இருக்கா, அவள் கர்ப்பமாக இருக்கான்னா இப்படி மனைவி கர்ப்பமாக இருக்குது இப்போதான் தெரியும், ஆனால் அதுக்கு முன்னால் கிளம்புறதையே பெரியவா சொல்கிறா, கன்னியா பூஜைக்கு நவராத்திரிக்கு பொண்ணை அழிச்சுன்னு வரப்போறியான்னு. வேடிக்கை என்னென்னு, அப்படி கர்ப்பமாக இருந்து அப்போ பிறந்த குழந்தை ஒரு பொன் குழந்தை பிறந்தது. பெரியவாவுக்கு எங்கேயானு பொய்யாகுமா, அதுக்கப்புறம் இவருக்கு பொன் குழந்தை பிறந்து அப்புறம் பின்னால் நவராத்திரிக்கு அந்த பொண்ணை கன்னியா பூஜைக்கு அழிச்சுன்னு வர அப்படியே இருக்கிறது. பெரியவா சொன்னால், ஏன்னா பொண்ணே இல்லை நீயே பற்றியா வந்துருது பார் அப்படின்னு. பெரியவா சொன்னால் வராது இருக்குமா, பெரியவா அனுகிரகம்னா எதுதான் கிடைக்காது. இப்படி சத்தியசந்தனாக பெரியவா இருந்திருக்கா, அந்த பெரியவாளுக்கு கைங்கரியம் என்ன பாக்கியம் கிடைச்ச அந்த மணக்கால் நாராயணன், இதை போல பல பேருக்கு கைங்கரி பாக்கியம் கிடைச்சிருக்கு, அனுகிரகம் கிடைச்சிருக்கு. நாமும் அதை தொடர்ந்து பார்க்க போகிறோம்.